குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக மற்றும் பாடி மாநாட்டிற்கு தொண்டர்கள் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் படையெடுப்பதால் பார்க்கிங் இடங்கள் வேகமாக நிரம்பி வருகின்றன. விவரங்களோடு செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். பேசலாம் காமராஜ். தற்போது வரைக்குமே 50,000 மேற்பட்ட தொண்டர்கள் வருகை தந்துட்டு இருக்கிறாங்க. இப்பவே பார்க்கிங் இடங்கள்லாம் நிரம்பிருச்சுங்கிறாங்க. இதன் பிறகுதான் இன்னும் அதிகமானோர் வருவாங்க. இப்ப மாற்று ஏற்பாடுகள் ஏதாவது செஞ்சிருக்கிறாங்களா? பார்க்கிங்க்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கி இருக்கிறாங்க? தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த முதல் மாநாடு இன்று நடைபெறுவதால் அனைவரிடத்துமே ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா பார்க்கிங், அதாவது மாநாட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு 500 மீட்டர் தூரத்தில் தான் இருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல மட்டுமே 3 பார்க்கிங் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நம்ம இருக்கக்கூடிய இந்த முதல் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து வி சாலை பகுதி, இந்த இடத்துல இந்த சாலை நெடுஞ்சாலை வழியாக வரக்கூடியவர்கள் தான் இந்த பார்க்கிங் வழியாக வருவாங்க. இதில் முதல் இடத்துல மட்டுமே இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமாக பேருந்துகள் மட்டும் நிறுத்துவதற்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அதற்கு பக்கத்திலே வந்து கார்கள் நிறுத்துவதற்கான பார்க்கிங் செய்யப்பட்டிருக்கு. அதாவது கீழக்கொந்தையில் மட்டுமே 120 ஏக்கர் பரப்பரவில் பார்க்கிங் செய்யப்பட்டு அந்த இடத்துல வாகனங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன. நீங்கள் பார்க்கலாம், நமக்கு வளப்புறமாக இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா பேருந்துகள் நிறுத்தக்கூடிய இந்த பகுதி, இந்த பகுதியில் பேருந்துகள் உள்ளே வரக்கூடிய அதிகாலையிலிருந்தே இப்போ திருச்சி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான நிர்வாகிகள் வர தொடங்கி இருக்கிறாங்க. இதனால பார்க்கிங் முழுவதுமாக நிரம்பக்கூடிய ஒரு சூழல் நிரம்பி இருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா கார்கள் இந்த இடத்துல கார்கள் நிறுத்துவதற்கு தனி இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துலயும் வந்து முழுமையாக கார்கள் நிரம்பி வருகிறது. பேருந்துகளும் வரக்கூடிய வாகனங்கள் வந்து நிறுத்தி வருகிறார்கள். பேருந்துகள் நிறுத்துபவர்கள் வந்து உள்ளே காவலர்கள் தொடர்ந்து நிர்வாகிகளை கீழே இறக்கிவிட்டு உள்ளே சென்று நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறாங்க. இந்த இடத்துல வந்து வெளியூர்லிருந்து வரக்கூடியவர்களுக்கு தண்ணீர் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க நேரடியாக காட்சிகளில் பார்க்கலாம். மருத்துவர்கள் மருத்துவக்குழுவும் இந்த இடத்துல நியமிக்கப்பட்டிருக்காங்க. யாருக்காவது ஏதாவது ஏற்பட்டால் அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்கு மருத்துவக்குழு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து தண்ணீர்கள் அங்கு வரக்கூடியவர்களுக்கு தண்ணீர் வழங்கப்படுவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பகுதிகளை நீங்களே பார்க்கலாம். அந்த இடது பக்கமாக இருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா வேன்கள் நிறுத்தக்கூடிய இடம், அந்த இடமும் முழுமையாக நிரம்பி வருகிறது. தொடர்ந்து போலீசார், அதாவது இந்த மாநாட்டிற்கு வரக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்கு 4,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இதில் வந்து ஐஜி தலைமையில் 10 SPக்கள், 180 காவல் ஆய்வாளர் உள்ளிட்டவர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து அதிகாலை முதலே வந்து ஏராளமான இந்த பகுதிக்கு வருகை புரியினால இது திருவிழா கோலம் போல காட்சியளிக்கிறது. பார்க்கிங்க்கு 5 இடங்கள் ஒதுக்கி இருக்கிறாங்க. இதன் பிறகு தொண்டர்களுடைய வருகை அதிகமாக இருக்கக்கூடும். அதனால பார்க்கிங்கான மாற்று ஏற்பாடுகளை அவங்க கூடிய விரைவிலே செய்யணும். ஏன்னா பிரதானமான சாலை வீசாலை கங்கிட்டு பிரதானமான நெடுஞ்சாலை இருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையிலையும் அவங்க பார்த்துக்கணும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி காமராஜ். குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக மற்றும் பாடி